நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் நடுவர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு உதவி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் திருமதி பிரசிலா பாண்டியன் சார்பாக நிவாரண ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அம்பாசமுத்திரம் நடுவர் நீதிமன்ற வக்கீல்களுக்கு 48 பேருக்கு பார் கவுன்சில் சார்பில் 1.92 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. தற்போதைய ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கவுன்சில் சார்பில் நிதி திரட்டப்பட்டது. நிவாரண உதவி தேவைப்படும் வழக்கறிஞர்கள் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் 80 வக்கீல்கள் நிவாரண உதவி கேட்டு விண்ணப்பித்தனர். நிபந்தனைப்படி தகுதியான 48 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழக்கறிஞர் நபருக்கு தலா 4000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. வக்கீல்கள் பெயரில் அதற்கான காசோலை அம்பாசமுத்திரம் நீதிபதி கார்த்திகேயன் அவர்களின் தலைமையில் பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கந்தசாமி, செயலாளர் மத்திய அரசு வழக்கறிஞர் ராம்ராஜ் பாண்டியன், வழக்கறிஞர் காஜா மைதீன், அம்பாசமுத்திரம் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் செல்வ ஆண்டனி, செயலாளர் சுரேஷ், ஜோயல் ஹென்றி, PLWA ராஜேந்திரன், தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர் பிரிசிலா பாண்டியன், அம்பாசமுத்திரம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், மேலும் பல இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் 48 இளம் வழக்கறிஞர்கள் பயனடைந்தனர். அவர்களின் நிவாரண நிதியாக குறைந்தது 4000 ரூபாய் என்ற விகிதத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு, நலிந்த வழக்கறிஞர்களுக்கு இன்று பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் வாயிலாக இன்று தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கின்ற அம்பாசமுத்திரத்தின் பார் அசோசியேஷனுக்கும் அட்வொகேட் அசோசியேஷனுக்கும் மற்றும் பிராக்டிசிங் லாயர்ஸ் அசோசியேஷன் என்ற 3 அசோசியேஷன் சார்பாக இந்த வழக்கறிஞர்களின் தேவைக்காக அவர்கள் மனு அளித்ததன் நிமித்தமாக பார் கவுன்சிலின் சார்பாக பார் கவுன்சிலின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மனாக இருக்கின்ற நான் இங்கே இந்த நிவாரணங்களை வழங்க இங்கே வந்திருக்கின்றேன். இன்று அவர்களுக்கான 4000 உரிய காசோலையை அவர்களிடம் வழங்கி இங்கே நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற பல வழக்கறிஞர்கள் அழிந்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார் கவுன்சிலின் சார்பாக நிதிகள் வழங்கி கொண்டே இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 12000 மேலான வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சிலின் சார்பாக நாங்கள் நிதிகள் வழங்கியிருக்கின்றோம். அட்வொகேட் அசோசியேஷன் அம்பாசமுத்திரம் என்ற அசோசியேஷனிலே 14 பேருக்கு நிதிகள் வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் அம்பாசமுத்திரம் பார் அசோசியேஷன் இருக்கின்றது, அவர்களுக்கு 28 பேருக்கு நலிந்த அட்வொகேட்ஸ்க்கு அளித்திருக்கின்றோம். மற்றும் பிராக்டிசிங் லாயர் அசோசியேஷன் அம்பாசமுத்திரம் என்று இருக்கின்ற அந்த அசோசியேஷனுக்கு ஒரு 6 பேருக்கு என்று அளித்திருக்கின்றோம். இதற்கு முன்பாக ஷர்மா தேவியிலே ஒரு 12 பேருக்கு வழக்கறிஞர்களுக்கு நிதிகள் வழங்கிவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம். ஆகவே பார் கவுன்சில் வந்து முதல் முறையாக இந்த முயற்சியை எடுத்து அவர்களுக்கு நலிந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த COVID-19 அவர்களுக்காக பாதுகாப்புக்காக செயல்பட்டு இந்த நிதியை வழங்கியிருக்கின்றது.